நான் வந்து என்னோட பாஸ் அவுட் இயர் பார்த்தீங்கன்னா 2016. சார் அடிக்கடி மோட்டிவேஷன்ஸ்லாம் சொல்லுவார். நான் பிளேஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சார்கிட்ட வந்து பிளேசர் ஹெல்த் அசம்பிளி வந்து லேர்ன் பண்ணலாமா சார், ஸ்கோப் இருக்குமான்னு கேட்டேன். அவர் படிக்கிறது தப்பு இல்லைன்னு சொன்னார். நான் அதை லேர்ன் பண்ணினேன். அதை லேர்ன் பண்ணோன்னே கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கேன். நான் டிப்ளமா மெக்கானிக்கல் தான் படிச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் என்டை காஷியம் போட்டு. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டான்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேங்க. நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருங்க. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாற முடியுமாங்க? ஒரு சிஎன்சி ப்ரோக்ராமராக நான் வேலை செஞ்சேன், டிப்ளமா டிகிரி சார், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, நான் கண்டிப்பாக வந்து ஐடிக்குள் நுழைவுன்ட்டு ஒரு வெறி பிடிச்ச ஒரு இன்ஜினியர் என்ட்டு வந்து சொன்னாங்க. நானே ஆச்சரியமாக பார்த்தேன். நான் டிப்ளமா தம்பி வேலைக்கு போக முடியுமா நினச்சேன். இன்னொன்று சொன்னான் பாருங்க, அதான் ஷாக்கு. 2016 பாஸ் அவுட், 2016 பாஸ் அவுட்டா, எப்படியா நீ வேலைக்கு போவோன்னு கேட்டேங்க. பட் ஆனால் சாதிச்சு காமிச்சிருக்கான் என் தம்பி அருண்ங்க. கண்டிப்பாக மனசார வாழ்த்துறேன் தம்பி. கும்பகோணத்தை சேர்ந்த அன்னை காலேஜ் ஆஃப் பாலிடெக்னிக்குங்க. ஸோ பாலிடெக்னிக் டிப்ளமா மெக்கானிக்கல் 2016 பாஸ் அவுட், இவ்வளோ ட்ராபாக் இருந்துமே ஒருத்தன் ஜெயிச்சானா அது என் தம்பி அருணால் மட்டும்தான் முடியுங்க. அவன்கிட்ட நான் பேசும்போது ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, அண்ணா நான் வந்து ஒரு கடல் அலையை பார்க்குறேண்ணா அப்படின்னா, கடல் அலை எழுந்து கீழே விழுந்தாலும் திரும்ப எழுனா, விழுந்துட்டோன்னு நிற்காம எழுன்னு நம்பிக்கையோட நம்ம ஓடிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பண்ணா அப்படின்ட்டு அவன் என்ன மோட்டிவேட் பண்ணாங்க. அவன்கிட்ட பேசும்போது அவன்கிட்ட ஒரு வெறி இருந்துச்சுங்க. இன்றைக்கி அவன் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெயிக்க முடியுன்றதுக்கு என் தம்பி அருண் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுங்க. வாழ்த்துக்கள் அருண், நீங்கள் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு இந்த கம்பெனி நானும் வாழ்த்துறேன். ஹலோ பிபிள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட அருண் இருக்காங்க. சொல்லுங்கள் அருண், உங்களை பற்றி சின்ன இன்ட்ரெஸ்ட். டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். என்னோட பாஸ்போர்ட் ஏர் பார்த்தீங்கன்னா 2016. ஸோ டிப்ளமா மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க? எஸ் ஸோ மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து ஐடிக்கு ஷிஃப்ட் ஆனது என்னென்ன சேஞ்ச் ஆனீங்க? எனக்கு முன்னாலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஐடிக்கு வரணுங்க. ஸோ வீட்டில் நீங்கள் பிளேஸ் ஆன சொன்னீங்க? சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ. சார் அடிக்கடி மோட்டிவேஷன்ஸ்லாம் சொல்லுவார். நான் பிளேஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சார்கிட்ட வந்து பிளேசர் ஹெல்த் அசம்பிளி வந்து லேர்ன் பண்ணலாமா சார், ஸ்கோப் இருக்குமான்னு கேட்டேன். அவர் படிக்கிறது தப்பு இல்லைன்னு சொன்னார். நான் அதை லேர்ன் பண்ணினேன். அதை லேர்ன் பண்ணோன்னே கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கேன். நான் டிப்ளமா மெக்கானிக்கல் தான் படிச்சிருக்கேன். Thank you.